குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் ஒரு வார்த்தை இன்னைக்கு எல்லாருமே ரொம்ப பரவலாக பேசுகிறாங்க. அது என்ன ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒரு சின்ன ஒரு டவுட் இருக்கும். இதை தமிழில் சொல்லணும் அப்படின்னா வெட்டவெளி ரகசியங்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா சுத்த பெருவெளி ரகசியங்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா பிரபஞ்ச ரகசியங்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே இருக்கக்கூடிய மனிதனுடைய கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள், உணர முடியாத விஷயங்கள், காதுக்கு கேட்க முடியாத விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரகசியங்கள், பிரபஞ்ச ரகசியங்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அது அதுக்குள்ளே எல்லாமே அடக்கமாகும். இது என்ன பண்ணோம், இந்த ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ்னால் என்ன, இதுக்கும் மனிதனுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போது அமெரிக்காவில் ஒருத்தர் இருக்கார், சென்னையில் ஒருத்தர் இருக்கிறார். ரெண்டு பேரும் கம்யூனிகேட் பண்ணணும். என்ன பண்ணுவாங்க கம்யூனிகேட் பண்ணணும்னா, அந்த காலம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ரொம்ப பழைய காலத்துக்கு போயிட்டிங்கன்னா ட்ராவல் பண்ணி வர்றது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. கடல் வழி மார்க்கத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கட்டுமரமோ இல்லை வந்து கப்பல்களோ அந்த மாதிரியான விஷயங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கம்யூனிகேஷனுக்கு அப்படி இருந்தது. இன்னும் கொஞ்சம் வளர்ந்து வர 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 அடுத்து வந்து கம்யூனிகேஷனுக்கு என்ன யூஸ் பண்ணாங்க, ஒரு ஒரு சக்கரத்தை வைத்து ட்ராவல் பண்ணக்கூடிய அந்த வண்டி, அந்த மாதிரியான விஷயங்களை ட்ராவல் பண்ணி வந்து ஒரு விஷயத்தை கம்யூனிகேட் பண்ணிவிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து 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 கடிதங்கள் மூலமா கம்யூனிகேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்போது இந்த பரிணாம வளர்ச்சி அடைய 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 இந்த அறிவியலோட வளர்ச்சியும் நல்லா வளர்ந்து வந்துருச்சு. அப்போ பாருங்கள், இந்த அறிவியல் வளர்ச்சி வந்து வளர்ந்து வந்த உடனே நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன, ரெண்டு டப்பாவில் மனுஷன் பேசிக்கிறான், அவ்வளோதான் கான்செப்ட். அது என்னடா ரெண்டு டப்பாவில் பேசிக்கிறான், கவனிங்க. இங்கே நான் இருக்கேன், அமெரிக்காவில் ஒருத்தருக்கான் என் ஃப்ரெண்டு ஒருத்தன். இப்போ நான் அவங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணணும்னா என்ன பண்ணும், ஃபோன் பேசுகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இதை நல்லா டீப்பாக போய் பார்த்தீங்கன்னா தான் இதில் இருக்கிற உண்மை புரியும். அது என்ன ஃபோன் பேசுறது, கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியுது, இந்த பக்கம் என்கிட்ட ஒரு செல்ஃபோன் இருக்குன்னு, இது ஒரு டப்பா. அந்த சைடு அவர்கிட்ட ஒரு ஃபோன் இருக்குன்னு வச்சுங்க, அது ஒரு டப்பா, அவ்வளோதான். அதை தாண்டி என்ன இருக்க போகுது, அதில் அதில் இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா சிப்பு, மற்ற விஷயங்கள், போர்டு, மதர் போர்டு, ப்ராசஸரு, அந்த விஷயம் இந்த விஷயம் இருக்கான். பட் நீ வெளியிலேருந்து பார்த்தீங்கன்னா என்ன, அது ஒரு பொருள், அவ்வளோதான். அது ஒரு ஜடப்பொருள், அவ்வளோதான், உயிர் பொருள் கிடையாது. ஆனால் நான் பேசணும்னு நினச்ச உடனே இங்கேருந்து அமெரிக்காவுக்கு என்னால் ஒரு செகண்ட் மிஞ்சி போனால் என்ன, உடனே கால் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிடுது. ரெண்டுலேருந்து மூணு செகண்டில் கால் கனெக்ட் ஆகிடுது. ரெண்டுலேருந்து மூணு செகண்டில் கால் கனெக்ட் ஆன உடனே ஒரு 10-20 செகண்டுக்குள்ளே என்னால் அவங்கக்கிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியுது. இது அமெரிக்கா மட்டும் கிடையாது, உலகத்தில் எந்த மூலையில் யார் இருந்தாலும் என்னால் கம்யூனிகேட் பண்ண முடியுது, உடனே பேச முடியுது. இது எப்படி பாசிபிள், என்றைக்காவது யோசிச்சுருக்கீங்களா? ஃபோன் இருக்குது, நம்பர் எடுக்கிறோம், டயல் பண்ணுறோம், கனெக்ட் பண்ணுறோம், உடனே நம்ம பேசிடுறோம், இப்படி இருக்கோம் அப்படி இருக்கோம் நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் இதில் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்களை கனெக்ட் பண்ணுறது எது, செயற்கைக்கோளா? எல்லோரும் என்ன சொல்லுவீங்க, ஆமாம் செயற்கைக்கோள் மூலிமா தான் கனெக்ட் ஆகுது. செயற்கைக்கோளும் ஒரு ஜடப்பொருள் தான், அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெட்டீரியல். அப்போ அந்த மெட்டீரியல் எப்படி இவ்வளோ வேலையை பண்ணுது, அங்கே தான் விஷயம் இருக்குது. இப்போ இது புரிஞ்சிருச்சுன்னா ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் என்னன்றது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்போது ஒரு அலைவரிசை இல்லை அலைக்கற்றைகள் நம் கண்ணுக்கு தெரியாமல் நம்மளை சுற்றி இந்த பிரபஞ்சம் ஃபுல்லாக பரவி இருக்குது, இதுதான் உண்மை. அப்போ என்ன ஆகுது, இந்த ஃபோனுக்கும் அந்த ஃபோனுக்கும் இது ஒரு ரிசீவர் மாதிரி செயல்படுது, ஒரு ஒரு கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ரிசீவர் மாதிரி செயல்படுது. ஆனால் இந்த ரெண்டு ஃபோனையும் கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த கம்யூனிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கம்யூனிகேஷனோடைய அந்த வேவ்ஸ், அந்த வைப்ரேஷன், அந்த எனர்ஜி, அந்த ஃப்ரீக்குவன்சி இருக்குது பார்த்தீங்களா, அதற்கு பேர் தான் அலைக்கற்றை, அலைவரிசை. அப்போது இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், கனெக்ட் பண்ணுறது ஃபோன் கிடையாது, அது ஒரு சப்போர்ட்டிவ் திங். ஃபோன் மட்டும் இருந்து வெறும் செயற்கைக்கோள் மட்டும் இருந்தாலும் நீங்கள் கனெக்ட் பண்ண முடியாது, அதுவும் ஒரு ஜடப்பொருள், ஒரு மெட்டீரியல் திங். ஆனால் இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு எது உதவுதுன்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த பிரபஞ்சம் நமக்கு ஆல்ரெடி இந்த ஃப்ரீக்குவன்சின்ற முறையில் தயாரித்து வைத்திருக்கக்கூடிய அந்த அலைவரிசை உபயோகப்படுது. அப்போ சோ சிம்பிள், இதில் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன, இந்த பிரபஞ்சம் முழுக்க பலவிதமான தகவல்கள், பலவிதமான அதிசயங்கள், பலவிதமான ரகசியங்கள் அனைத்தும்
காற்றோடு காற்றாகவும் காற்றே இல்லாத இடத்திலும் இந்த பிரபஞ்சத்தோடு பிரபஞ்சமாக கண்ணுக்கு தெரியாத அணுக்களின் சேர்க்கையாக அணுக்களின் மூலமாக அனைத்தும் கலந்துள்ளது. இதுதான் பேஸ், இது புரிஞ்சுக்கணும் முதல்ல நீங்கள். அப்போ இது கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நடக்கக்கூடிய விஷயம்லாம் அபரிமிதமாக இருக்கும். அது எப்படி அபரிமிதமாக இருக்கும் கவனிங்க. இப்போது ஃபோனு நம்ம பேசணும்னு நினைக்கிறோம், அந்த ஃபோனுக்கு இந்த அலைக்கற்றையை பயன்படுத்தி இங்கே போய் இந்த நம்பரை போட்டால் இங்கே கனெக்ட் ஆகணுன்றது மனிதன் அவனோட விஞ்ஞான மூலையில் கண்டுபிடிச்சிட்டான், இருக்கிறத எடுத்து கண்டுபிடிச்சிட்டான். அப்போது இதுதான் டெஸ்லா ஒரு வார்த்தை அழகாக சொல்லுவார், இஃப் யூ வாண்ட் டு நோ த சீக்ரெட்ஸ் ஆஃப் திஸ் யூனிவர்ஸ் யூ மஸ்ட் சீ திஸ் யூனிவர்ஸ் இன் த வியூ ஆஃப் ஃப்ரீக்குவென்சி எனர்ஜி அண்ட் வைப்ரேஷன்ஸ்ன்றார். அப்போது இது என்னென்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய மொத்த ரகசியங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மனுஷனாக பார்க்கக்கூடாது, மனமாக பார்க்கக்கூடாது, ஆத்மாவாக பார்க்கக்கூடாது. இந்த மொத்த பிரபஞ்சத்தை எந்த கண்ணோட்டத்தில் பார்க்கணுன்னா ஃப்ரீக்குவென்சியாக பார்க்கணும், வைப்ரேஷனாக பார்க்கணும், எனர்ஜியாக பார்க்கணும், வேறு வேறு டைமென்ஷனில் பார்க்கணும். இந்த பக்குவம் மனிதனுக்கு உள்ளது. இந்த பக்குவத்தில் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இந்த பிரபஞ்ச ரகசியங்கள் ஒன்றொன்றாக தெரிய வரும். இதை தான் நிக்கோலா டெஸ்லா சொல்லியிருக்கிறார். அந்த காலத்துலேயே அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை கரண்ட்டை கண்டுபிடிச்சவர் அவர். அந்த காலத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் தாமஸ் ஆல்வா எடிசன் கரண்ட்டை கண்டுபிடித்ததாக சொல்கிறார்கள். நம்ம அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அரசியலுக்கு போக வேண்டாம். ஆனால் அதற்கு முன்னதாகவே கரண்ட்டை பார்த்தினா மாபெரும் நாலேஜ், மாபெரும் அறிவியல், மாபெரும் சித்தாந்தத்தில் வாழ்ந்தால் நிக்கோலா டெஸ்லா. நம்ம ஊரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சித்தர்களை சொல்லுவாங்க. அந்தந்த ஊரில் அந்தந்துக்கு தகுந்த மாதிரி மகான்கள், அறிவாளிகள், ஞானிகள் அவங்கவுங்க ஊருக்கு தகுந்த மாதிரி இருக்க தானே செய்வாங்க. அதில் மாற்றுக்கருத்து இல்லைல்ல. ஏன்னா அந்த ஊர் மக்களை காப்பாற்றுறதுக்கு அந்த ஊரில் அந்த பிரபஞ்சம் என்ன பண்ணும், ஒரு ஒரு ஆளை உருவாக்கும். ஏன்னா இந்த ரகசியங்கள் இப்படியே போயிடக்கூடாது, இது மக்களுக்கு இந்த உண்மை தெரியும்னு சொல்லி உருவாக்குறாங்க. அப்போது இந்த வெட்டவெளி ரகசியம், இந்த ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ்ன்றது என்னன்னு வந்து கேட்டிங்கன்னா, இந்த பிரபஞ்சத்தில் எப்படி மனிதன் உருவாகிறான், சூரியன்னா என்ன, நெருப்புனா என்ன, நிலம்னா என்ன, பஞ்சபூத தத்துவம்னா என்ன, காற்று தத்துவம்னா என்ன, ஆகாய தத்துவம்னா என்ன, பறவை ஏன் பறக்கிறது, நீர்னா என்ன, நீர் கடியில் என்ன இருக்குது, நெருப்பு ஏன் சுடுது, நெருப்பு சுடாத நெருப்பாக எப்படி மாற்றுறது, மனிதன் நெருப்புக்குள்ளே போனாலும் எப்படி நம்ம வந்து அதனுடைய பாதிப்பே இல்லாமல் வெளியில் வர்றது, இதெல்லாம் நான் ரொம்ப கம்மியாக சொல்கிறேன். ஏதோ என் அறிவு, என்னோடய சிற்றறிவுக்கு தகுந்த மாதிரி சொல்கிறேன். ஆனால் மேட்ரு என்னென்னு கேட்டிங்கன்னா, பலவிதமான ஏகப்பட்ட வேறு லெவலில் இருக்கக்கூடிய அதிசயங்கள், ரகசியங்கள் எல்லாமே காற்றோடு காற்றாக காற்றே இல்லாத இடத்திலும் அணுக்களின் மூலமாக கலந்துள்ளது. கண்ணுக்கே தெரியாத அணுக்களின் சேர்க்கையாக கலந்துள்ளது. இன்னும் டீப்பாக போனீங்கன்னா எனர்ஜி அன்றைக்கி, இன்னும் டீப்பாக போனீங்கன்னா இருள் தன்மை, நாதம், சவுண்டு, அவ்வளோதான். ஸோ இந்த மொத்த பிரபஞ்சமும் வந்து பார்த்திங்கன்னா இப்படிப்பட்ட விஷயங்களால் நிரப்பப்பட்டிருக்கு. அப்போது நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு மனிதன் உருவாக்குனது ஒரு செல்ஃபோன், ஒரு மனிதன் உருவாக்குனது ஒரு செயற்கைக்கோள், மனிதன் உருவாக்குனது கேமரா, மனிதன் உருவாக்குனது எந்த பொருட்கள் வேணால் எடுத்துக்க, இன்றைக்கி எல்லாமே மனிதன் உருவாக்குகிறான். ஆனால் இப்பேற்பட்ட பொருட்களை எல்லாம் உருவாக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற மனிதனுக்கு எப்பேற்பட்ட ஆற்றல் இருக்கும், அதை யாராவது திங்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேட்ருன்றது புரிஞ்சிடும். ஸோ கான்செப்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, இந்த மனிதனுடைய உடம்பிற்கு, மூளைக்கு, அறிவிற்கு, இவனுக்குள்ளே இருக்கக்கூடிய மனதிற்கு அபரிமிதமான ஆற்றல் உண்டு. கொஞ்ச நஞ்ச ஆற்றல் கிடையாது. உங்கள் வீட்டு ஆற்றல் எங்கள் வீட்டுக்கு ஆற்றல் கிடையாது, வேறு லெவல் ஆற்றல் இருக்குது. அப்போது இந்த உடம்பை எப்படி ஆண்டனாவாக மாற்றுறது அப்படின்ற அந்த ரகசியம், அந்த வித்தை தெரிஞ்சிருச்சுன்னா, எப்படி ஃபோன் வந்து அலைக்கற்றை இழுத்து அடுத்தவன் என்ன பேசுகிறான்றது உங்களுக்கு கேட்க வைக்கிதோ, அதே போல் இந்த உடம்பு ஆண்டனாவாக மாற்றிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, பிரபஞ்சத்தில் இருக்கிற மொத்த ரகசியத்தை இழுக்க ஆரம்பிச்சிடும், எல்லாத்தையும் இழுக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் வேணாம் 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 வேணான்னு சொல்ல சொல்ல உங்களுக்கு தலைவலியே வந்துடும். எப்பா எனக்கு ரகசியத்தை தெரிஞ்சுக்கிற ஆசையே போயிருச்சு, என்னை விட்டுருங்க. ஏன்னா இந்த ரகசியங்கள் மொத்தத்தை தாங்கக்கூடிய பக்குவம் இந்த மூளைக்கு இல்லை, வெடித்து செதறும் போல இருக்குது. இந்த உடம்புக்கு இல்லை, வெடித்து செதறும் போல இருக்குது. அவ்வளவு ரகசியங்கள் உள்ளே இறங்கிட்டுருக்கு, எனக்கு தலைவலியே வருது, போதும் போதும், எனக்கு அமைதி போதும், எனக்கு சாந்தி அடைஞ்சால் போதுன்ற நிம்ம அளவுக்கு நீங்கள் வந்துருக்கீங்க. ஏன்னா பிரபஞ்சம் ஃபுல்லாக அவ்வளோ விஷயம் கொட்டியிருக்கு, அது மொத்தத்தை நான் தெரிஞ்சுக்கணும், இந்த உடல் தெரிஞ்சுக்கணும், இந்த மனம் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் குறுகிய வட்டத்துக்குள்ளே போயிட்டீங்கன்னா, ஓ உனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை வந்துருச்சோ, நான் எவ்வளோ பெரிய ஆள், யார் கடவுள் சொல்கிறார், கடவுள்னு வச்சுக்கோங்க, இறைவன் வச்சுக்கோங்க, பிரபஞ்சம் வச்சுக்கோங்க, பிரபஞ்ச பேராற்றல் வச்சுக்கோங்க, இயேசு வச்சுக்கோங்க, அல்லாஹ் வச்சுங்க, சிவம் வச்சுங்க, பெருமாள் வச்சுங்க, விஷ்ணு வச்சுக்கோங்க, பார்வதி வச்சுக்கோங்க, பால திரிபுர சுந்தரி வச்சுக்கோங்க, மகாலட்சுமி தாயார் வச்சுக்கோங்க, என்ன வேணாலும் பேர் வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு சக்தி அது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த பிரபஞ்சம், ஓ நீ என்ன தெரிஞ்சுக்கணும்னு உனக்கு ஆசையா, அப்படியா சரி கொஞ்சம் கொஞ்சமாக முதல்ல கொடுக்க ஆரம்பிக்கிறேன், எப்படி இருக்கு பாருன்னு, அது கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க ஆரம்பிக்கும்.
கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க 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 பல ரகசியங்கள் உங்களுக்கு தெரிய வரும். அது பேச ஆரம்பிக்கும். அது உங்கள்கிட்ட பேசும்போது நீங்கள் புக்கில் படிக்காத விஷயத்தெல்லாம் சொல்லிக் கொடுக்கும். இதுதான் படியாத படிப்பை சொல்லித்தருகிறோம் மம்மீன் அப்படிங்கிறார் வள்ளலார். இந்த படிப்பு ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டியில் கூட கிடையாது. எழுதி தரேன் நான், ஐஐடியில் கிடையாது, ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டியில் கிடையாது, ஃபின்லாண்டு தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு நீ எஜுகேஷனே வச்சுங்க, அங்கே கிடையாது, டென்மார்க்கில் கிடையாது, உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் எழுதி தரேன். எங்கேயுமே இந்த படிப்பை நீங்கள் படிக்க முடியாது. ஏன் அப்படின்னா இந்த படிப்பு மெயினான படிப்பு, உடலை பற்றிய படிப்பு, உடலை தாண்டிய படிப்பு. ஸோ பேஸாக நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன, இந்த உலகத்தில் ஒரு மனிதன் உயர்ந்த கட்டம் போகணும், மிக உயர்ந்த இடத்த அச்சீவ் பண்ணணும், மனிதன் வந்து மிக உயர்ந்த விஷயங்கள், மிக உயர்ந்த ஞானங்களை பெறணும் அப்படின்னா புத்தகத்தில் தேடுவதை அடிப்படையாக வைத்து பேசிக்ஸ் என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டு மத்தகத்தில் தேட ஆரம்பிக்கணும். அதான் கான்செப்ட். மத்தகம்னா என்ன, தலை. எவனொருவன் புத்தகத்தில் படித்து கொண்டே இருக்கிறானோ அதற்கு பெயர் வேதாந்தம். படித்த அறிவு வரும், நான் வராதுன்னு சொல்லலை, ஆனால் அதை பேஸாக வச்சுக்கணும், அடிப்படையாக வச்சுக்கணும். புத்தகத்தில் படிக்காத பல ரகசியங்கள், டீச்சர்ஸ்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்காத பல விஷயங்கள் உங்களுக்குள்ளேயே ஒளிந்திருக்கு. ஏன்னா நீங்கள் தான் பார்த்தீங்கன்னா ஒரு மினியேச்சர் ஆஃப் திஸ் யூனிவர்ஸ்ன்றாங்க. அண்டத்தில் இருப்பவன் உன் பிண்டத்தில் உயிராயிருக்கிறான், அதான் கான்செப்ட். இந்த பிரபஞ்சம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய மொத்த ஆற்றலையும் கிரகிக்கக்கூடிய தன்மை உள்ளேயே இருக்குது, மொத்த தகவல்களையும் கிரகிக்கக்கூடிய தன்மை உள்ளேயே இருக்குது, இந்த பிரபஞ்ச ரகசியங்கள் அனைத்தையும் தெரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் உங்களுக்குள்ளே இருக்குது, இந்த பிரபஞ்சமே நீங்கள் தான் அப்படின்னு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய அந்த பக்குவம் கொஞ்சம் கொஞ்சமாக வர 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 உங்களுடைய மனம் என்ன பண்ண ஆரம்பிக்கும் அப்படின்னா, நல்லா கவனிங்க, இது நான் மகாவிஷ்ணு, ஏன் இப்படி தான் இருக்கணும், நான் மைக்கு முன்னாடி தான் பேசுவேன், நான் கேமரா முன்னாடி தான் பேசுவேன், எனக்கு இவங்க அம்மா, எனக்கு இவங்க அப்பா, நான் இப்படி தான் நடக்கணும், என்னால் கார் தான் ஓட்ட முடியும், சைக்கிள் தான் ஓட்ட முடியும்னு உங்களோட மைண்டை லிமிட்டட் பாசிபிலிட்டிஸ்க்குள்ளே குறுகியாக வச்சுருக்கீங்க, குறுக்கி வச்சுருக்கீங்க. இந்த லிமிட்டட் பாசிபிலிட்டி என்னைக்கு பறந்து விரிந்து போகக்கூடிய தன்மைக்கு உயருதோ வளருதோ அப்போ எல்லாத்தையும் கவர்ந்து இழுக்க ஆரம்பிச்சிருவீங்க. உங்களுக்கு அந்த பொட்டென்ஷியல் இருக்குது, ஆனால் அந்த பக்குவம் அவ்வளோ சீக்கிரம் வரலை. அந்த பொட்டென்ஷியலை வளர்த்து கொள்ளக்கூடிய அந்த வித்தைக்கு பெயர் தான் யோகம். அவ்வளோதான் கான்செப்ட். அப்போ என்ன பண்ணுறாங்க நம்ம சித்தர்கள், இதுதான் சரியை கிரியை கர்மா யோகம் ஞானம் ஒரு ஐந்து வகையான வழிகளை வகுத்து வச்சுருக்காங்க. அதில் எந்த வகையில் வேணாலும் போனீங்கனாலும் இந்த மனதின் ஓட்டம் குறையும் போது பிரபஞ்ச ரகசியங்கள் உங்களுக்கு தெரிய வரும். அதில் இந்த யோக பாதை என்பது மிகவும் சிறந்தது. இப்போ ஒரு சில பாதையெல்லாம் போனீங்கன்னா இப்படிப்பட்ட ஆளுங்களுக்கு மட்டும்தான் இது நடக்கும், இப்படிப்பட்ட ஆளுங்களுக்கு இது நடக்காது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் யோகம் என்பது அப்படி கிடையாது. பல லட்சம் வாட்ஸ் கரண்ட் மாதிரி யார் தொட்டாலும் அடித்து தூக்கி எறியும். நல்லவன் தொட்டாலும் அடித்து தூக்கி எறியும், கெட்டவன் தொட்டால் ஷாக்கு அடித்து தூக்கிடுறீங்க. ஏன்னா யோகத்துக்கு அப்பேற்பட்ட ஆற்றல் இருக்குது, அப்பேற்பட்ட பவர் இருக்குது, அதனால தான் அதுக்கு பேர் யோகம்னு வச்சுருக்கான். இதுதாங்க வித்தை. வித்தைனா என்ன, அந்த வித்தை பண்ணும்போது, அந்த பயிற்சி பண்ணும்போது அந்த பயிற்சி உங்களை அப்படியே வழி நடத்தி கொண்டு போகணும், வாழ்க்கைன்னா என்னென்னு புரிய வைக்கும். அந்த வித்தையை தான் நீங்கள் கற்றுக்கணும், வேறு எந்த வித்தையை கற்றுக்கிட்டீங்கனாலும். இதனால தான் வள்ளலார் சொல்கிறாரு, கற்றது அனைத்தும் பொய்யே, கற்றது அனைத்தும் வீணே, உண்டது அனைத்தும் மலமே, எல்லாம் வேஸ்ட்டு, எல்லாம் வேஸ்ட்டு, எல்லாம் வேஸ்ட்டு. ஏன் சொல்கிறாரு, இந்த உலகம் சார்ந்து எது படிச்சிங்கனாலும், எது பார்த்தீங்கனாலும், எது தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலும் உலகம் வாழ்க்கைக்கு தகுந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உலகம் தாண்டிய வாழ்க்கைக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கவே இருக்காது. அப்போ இந்த உலகம் என்பது பூமியை சார்ந்தது, இந்த பிரபஞ்சம் என்பது 9 கோள்களில் இருக்கக்கூடிய சூரிய குடும்பம், 9 கோள்களை தாண்டி இருக்கக்கூடிய பால்வழி அண்டம், இந்த மாதிரி பால்வழி அண்டம் மாதிரி 1000 கோடி அண்டங்கள் இந்த பிரபஞ்சத்தில் உண்டுன்னு வள்ளலார் சொல்கிறார். வள்ளலார் மட்டும் இல்லைங்க, சித்தர்கள், ஞானிகள், திருமூலர் போன்ற மிக உயர்ந்த மகான்கள், சித்தர்கள் எல்லாரும் சொல்கிறாங்க. எல்லாத்தையும் உட்கார்ந்த இடத்துலருந்து பார்த்துட்டான் ஞான திருஷ்டியில், அப்படி கண்ணை மூடி பார்க்க வேண்டிய இடத்துல பார்த்து, கவனிக்க வேண்டிய இடத்துல கவனித்து, அங்கே என்ன இருக்குன்ற ஊன்றி நின்றுட்டிங்கன்னா போதும், இந்த உடம்பு ஆண்டனாவாக செயல்படும். இந்த உடம்பு ஆண்டனாவாக செயல்பட ஆரம்பிக்கும் போது பேசாத பேச்செல்லாம் பேச ஆரம்பிச்சிருவீங்க, புரியாத விஷயம்லாம் புரிய ஆரம்பிச்சிடும், தெரியாத விளக்கெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும். என்னடா இப்படி இருக்க வாய்ப்பே இல்லையே, நமக்கு எப்படி இவ்வளோ விஷயம் தெரியுது அப்படின்னா, ஏன்னா நீங்கள் பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகிட்டீங்க ஜி. நீங்கள் பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகும்போதே அது பல தகவல்களை உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் வேணான்னு சொல்ல 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 உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும். இந்த பிரபஞ்ச ரகசியம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் போது இதற்கு பேர் தான் ஞானம்ன்றாங்க. அவ்வளோதான் கான்செப்ட். ஸோ மனிதன் வெட்டவெளி ரகசியத்தை உணர்ந்து கொள்வதற்கு அனைத்து பாசிபிலிட்டிஸும் இருக்குது. நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன, உங்கள் உடம்பை ஆண்டனாவாக மாற்றணும். கண்டிப்பாக இந்த யோக முறையில் மிக உயர்ந்த இடத்திற்கு நீங்கள் வந்து விடுவீர்கள்.